வெல்கம் டு மாணவர் பூங்கா இன்னைக்கு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸு இங்கிலீஷ் மீடியம் ஷீட் நம்பர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷீட் நம்பர் ஃபோர் யூனிட் ஒன் பிலாந்தெரப்பிஸ்ட் ஆஃப் சங்கம் ஏஜ் கடை ஏழு வள்ளல்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிற பிக்சர் வந்து டெசர்ட் ஏரியா அதாவது பாலைவனம் ரெண்டாவது இருக்கிறது ஹில் ஏரியா மலைப்பகுதி மூணாவதாக இருக்கிறது பிளைன் ஏரியா அதாவது சமவெளி பகுதி நாலாவதாக இருக்கிறது கோஸ்டல் ஏரியா அதாவது கடற்கரை பகுதி ஸோ இதை வந்து மேட்ச் பண்ணிடுங்க பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் செகண்ட் கொஸ்டினை த ஏரியா ரூல்டு பை த கிங் ஹூ தாட் த பீகா க்வாஸ் லைக் ஹீஸ் ஓன் சைல்டு அதாவது மயிலை வந்து தன்னோட சொந்த குழந்தையை போல் கருதிய மன்னன் வந்து ஆட்சி செஞ்ச பகுதி எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த மன்னன் பேர் வந்து பேகன் அவர் வந்து எந்த பகுதி வந்து ஆட்சி செஞ்சார் அப்படின்ட்டு கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பழனி ஹில் அடுத்தது பழமுதிர்ச்சோலை மூணாவது திருத்தணி நாலாவது சுவாமி மலை அப்படின்ட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பேகன் வந்து எந்த பகுதி ஆட்சி செஞ்சார் அப்படின்னா பழனிஹில் அடுத்து மூணாவது கொஸ்டின்னு ஹூ வாஸ் த பெஸ்ட் ஆர்ச்சர் இந்த த சங்கம் ஏஜ் ஸோ சிறந்த வில்லாளராக கருதப்பட்ட சங்ககால வல்லல் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பிரகலாதன் தொண்டைமான் வல்வில்லோரி பாரி அப்படின்ட்டு ஸோ அதில் கரெக்டான விடை வல்வில் ஓரி அடுத்து ஃபோர்த் கொஸ்டின்னு மூவேந்தர்கள் வேர் அனேபிள் டு டிஃபீட் பாரி கிங் ஆஃப் பரம்பு நாடு தே பிலீவ்டு தட் பாரிவுட் சரண்டர் ஆஃப்டர் ஹீ ரன் அவுட் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர் பட் பாரி டிட் நாட் சரண்டர் பிகாஸ் அதாவது பரம்பு நாட்டோட மன்னரான பாரியை வந்து மூவேந்தர்களால் தோற்கடிக்க முடியல அப்புறம் சாப்பாடு தண்ணியெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் பாரியாக வந்து சரணடைஞ்சிருவார் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அந்த மாதிரி சரணடையலை ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ அதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மூவேந்தர்கள் டிசைட் டு ரிட்டர்ன் தையர் லேண்ட் அதாவது மூவேந்தர்கள் வந்து தங்களோட நாட்டுக்கு திரும்ப வந்து முடிவு செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க ரெண்டாவதுல பீப்புள் ஆஃப் பரம்பு நாடு கெட் ஃபுட் அண்ட் வாட்டர் ஃப்ரம் த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் பரம்பு மலை அதாவது பரம்பு நாட்டு மக்கள் வந்து அடிவாரத்திலருந்தே அதாவது பரம்பு மலையோட அடிவாரத்திலருந்தே உணவும் தண்ணீரும் பெற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பரம்பு மலை டசின்ட் ஹாவ் வாட்டர் ரிசோர்ஸஸ் அதாவது பரம்பு மலையில் எந்த ஒரு நீர்வளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பரம்பு மலை வா ரிச் இன் ஜாக் ஃப்ரூட் இடிபிள் பேம்பு வைல்ட் நட்ஸ் அண்டு ஸ்ட்ரீம்ஸ் அதாவது பரம்பு மலையில் பலாப்பழம் மூங்கில் அதாவது சாப்பிடக்கூடிய மூங்கில் பழங்கள் நீரோடைகள்லாம் இருக்குது ஸோ அதிக அளவில் அது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதில் கரெக்டான விடை வந்து ஆப்ஷன் டி பரம்பு மலை வா சோரி சின் ஃப்ரூட் இடிபில் பேம்பு வைல்டு நட்ஸ் அண்டு ஸ்ட்ரீம்ஸ் அதுதான் கரெக்டான விடை அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின்னு இமேஜின் தட் யூ ஆர் ஏ ஸ்கில்டு கிளாசிக்கல் டான்ஸர் இந்த சங்கம் ஏஜ் விச் பிலாந்தர் பீஸ்ட் ஓடியோ கோ ஃபார் ரிவார்டு அதாவது நீங்கள் வந்து ஒரு சங்க காலத்தில் ஒரு திறமையான நாட்டிய கலைஞர்னால் நீங்கள் யார்கிட்ட போய் பரிசு பெறுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதில் பாரி வல்வில்லோரி பேகன் அப்புறம் நெடுமுடி காரி அப்படின்ட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் கரெக்டான விடை வல்வில்லோரி அடுத்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் மேட்ச் த ஃபாலோயிங் ஹில்ஸ் வித் இட்ஸ் பிலாந்தெரபிஸ்ட்டு அதாவது சங்ககால வல்லல்கள் ஆட்சி செஞ்ச பகுதியை வந்து நம்ம பொருத்தணும் ஸோ ஃபஸ்ட்டு பேகன் ஆட்சி செஞ்சது பழனி ஹில்ஸ் அடுத்தது நல்லி ஆட்சி செஞ்சது தொட்டி ஹில்ஸ் மூணாவது பாரி ஸோ அவர் ஆட்சி செஞ்சது பரம்பு ஹில்ஸ் அடுத்தது வல்வில்லோரி வந்து ஆட்சி செஞ்சது கொல்லி ஹில்ஸ் அடுத்தது ஆய் அந்த மன்னன் ஆட்சி செஞ்சது பொதிகை ஹில்ஸ் அடுத்தது அந்த மேட்ச் பண்ணினதை நம்ம எடுத்து எழுதிடணும் பேகன் பழனி ஹில்ஸ் நல்லி தொட்டி ஹில்ஸ் பாரி பரம்பு ஹில்ஸ் வல்வில்லோரி கொல்லி ஹில்ஸ் ஆய் பொதிகை ஹில்ஸ் அடுத்தது மூணாவது ரோம லெட்டர் ரீ அரேஞ்ச் த ஜம்பிள் லெட்டர்ஸ் அதாவது லெட்டர்ஸ் வந்து மாறி மாறி இருக்குது அதை வந்து கரெக்டாக எழுதி அதாவது அதில் வந்து அரசர்களோட பேர் வந்து வரும் மற்ற பேர்களும் வரும் ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக ரீ அரேஞ்ச் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதியமான் அடுத்தது ரெண்டாவது பேகன் மூணாவது பாரி நாலாவது நல்லி அஞ்சாவது வல்வில்லோரி ஆறாவது சேரியட்ஸ் சேரியட்ஸ்னால் ரதம் அடுத்து டெசர்ட்ஸ் அப்படின்னா பாலைவனம் அடுத்தது பரம்பு ஸோ பரம்பு அப்படிங்கிறது ஒரு மலை அடுத்தது ஆர்ச்சஸ் வில்லாளன் ஜாஸ்மின் முல்லை ஆரோ அம்பு பேம்போ மூங்கில் அடுத்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவன் வித் த ஹெல்ப் ஆஃப் த இமேஜ் ஆன்சர் த கொஸ்டின் அதாவது இந்த படத்தை பார்த்து நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் நேம் த எட்டர்னல் ஃப்ரூட் விச் அதிகமான் ஆஃபர் டு ஔவையார் அதாவது அதிகமான் வந்து ஔாருக்கு அளித்த நீண்ட ஆயுள் தரும் கனி பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அதுக்கான பேர் கூஸ்பெரி ஸோ அப்படின்னா நெல்லிக்காய் அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின்னு ஹூ கேவ் த சேரீட்ஸ் டு ஜாஸ்மின் கிரீப்பர் ஸோ அதில் முல்லைக்கு வந்து தேர் கொடுத்த வல்லல் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அவர் பேர் பாரி அடுத்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எயிட் தேர்டு கொஸ்டின்னு ஹீ இஸ் ரிகார்டட் ஆஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆர்ச்சர்ஸ் த கண்ட்ரி ஹேட் எவர் சீன் ஹூ இஸ் கி அதாவது இதுவரைக்கும் நாடு பாத்திராத வில்லாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அவர் பேர் வல்வில் ஓரி அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின்னு ஒன் டைப் ஆஃப் பிளான்ஸ் நீட் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் டு க்ரோ வெர்டிகலி அண்டு கேரி தயர் வெயிட் திஸ் இஸ் கால்டு டேஸ் அதாவது ஒரு வகை தாவரங்களுக்கு வந்து செங்குத்தாக வளரவும் எடையை சுமக்குறக்கும் வெளியிலிருந்து ஒரு ஆதரவு தேவை ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஜாஸ்மின் கிளைம்பர் அடுத்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பேகன் வாஸ் ஆன் கிஸ் வாக் ஹி சாய பீ காக் சிங்கிங் அதாவது பேகன் வந்து தன்னோட நடைபயணத்தின் போது மயிலை வந்து பாடுவதை வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபால்ஸ் அடுத்தது ஃபிலாந்தரபிஸ்ட் அண்ட் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் அதாவது சங்ககால மன்னர்கள் வந்து இறக்க குணம் கொண்டவர்கள் அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் ட்ரூ அடுத்தது நள்ளி ஒன் ஆஃப் த கடையெழு வல்லல்கள் இஸ் நோன் ஃபார் கிஸ் ஹில் இன் யூஸிங் த போ அண்டு ஏரோ அதாவது கடையலு வள்ளல்களில் ஒருவனான நல்லி வில் மற்றும் அம்புகளை பயன்படுத்துவதில் திறமை வாய்ந்தவர் அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் ஃபால்ஸ் அடுத்து நெடுமுடிக்காரி ரோல்ட் ஓவர் த தொட்டி மலை ஸோ அதுக்கான ஆன்சர் ஃபால்ஸ் அடுத்தது கொஸ்டின் இ எ டூ வீல்டு வெஹிக்கல் புல்லுடு பை எ ஹார்ஸ் யூஸ்டு பை த கிங்ஸ் ஆர் நோன் ஏஸ் சேரியட் அதாவது மன்னர்களால் பயன்படுத்தக்கூடிய குதிரை இழுக்கக்கூடிய சக்கர வாகனம் வந்து தேர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் ட்ரூ அடுத்தது பரம்பு நாடு வாஸ் லொக்கேட்டட் இன் சிவகங்கை டிஸ்ட்ரிக் பரம்பு நாடு வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் ட்ரூ அடுத்தது சேரனை சொன்னமங் த மூவேந்தர்ஸ் அதாவது மோவேந்தர்களில் ஒருத்தர் வந்து சேரன் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் ட்ரூ அடுத்து பாரி டிட் நாட் கேர் ஃபார் தயர் நேச்சர் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் ஃபால்ஸ் பாரி வந்து முல்லைக்கு கூட தேர் கொடுத்தவர் ஸோ அவர் வந்து இயற்கையை பற்றி கவலைப்படலை அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து ஃபால்ஸ் அடுத்து பேஜ் நம்பர் தேர்ட்டி ஒர்க்ஷீட் நம்பர் ஃபைவ் யூனிட் டூ ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபிசிக்கல் மேப் ஆஃப் தமிழ்நாடு கேன் பி டிவைடன் டூ ஃபோர் கேட்டகரிஸ் தீஸ் கேட்டகரிஸ் ஆர் கால்டு டேஸ் அதாவது தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்பு நான்கு வகையாக பிரிக்கலாம் ஸோ அதில் வந்து இப்பிரிவுகளை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஃபர்ஸ்ட்டு லேண்ட்ஸ்கேப் லேண்ட் ஃபார்ம்ஸ் பொலிட்டிக்கல் மேப் அவுட்லைன் மேப் அதாவது லேண்ட்ஸ்கேப்னால் நில அமைப்பு லேண்ட் ஃபார்ம்ஸ்னால் நிலத்தோற்றங்கள் பொலிட்டிக்கல் மேப்னால் அரசியல் வரைபடம் அவுட்லைன் மேப்னால் பூரா நில வரைபடம் அப்படிங்கிறாங்க ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் லேண்ட்ஸ்கேப் அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின்னு பிளாட்டியோ ரெஃப்ரெஷன்ஸ் அதாவது பீடபூமி வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட் வந்து ஏ லார்ஜ் ஏரியா ஆஃப் ஃப்ளாட் லேண்ட் வித் ஃப்யூச்சர்ஸ் அதாவது சில அம்சங்களுடன் கூடிய தட்டையான நிலப்பரப்பு அடுத்து பி வந்து ஏ லோ ஏரியா பிட்வீன் ஹில்ஸ் அண்டு மவுண்டைன்ஸ் அதாவது குன்றுகளுக்கும் மலைகளுக்கும் கீழ் காணப்படக்கூடிய நிலப்பரப்பு அடுத்து சி வந்து ஏ லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்ட் கவர்டு வித் லார்ட்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அதாவது நிறைய மரம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலப்பரப்பு அப்படிங்கிறாங்க அடுத்தது D வந்து ஏ லார்ஜ் ஹை ஏரியா ஆஃப் ஃப்ளாட்லேண்ட் அதாவது மேல்புறம் தட்டையான சற்று உயரமான நிலப்பகுதி அப்படிங்கிறாங்க ஸோ அது நாளில் கரெக்டான விடை வந்து ஆப்ஷன் டி ஏ லார்ஜ் ஹை ஏரியா OF flatland. அடுத்தது பேஜ் நம்பர் தேர்ட்டி ஒன் தேர்ட் கொஸ்டின் திஸ் ஐலாண்ட் இஸ் ஒன் ஆஃப் அவர் யூனியன் டெரிட்டரிஸ் திஸ் இஸ் ஆல்சோ ஏ கோரல் ஐலாண்ட் அண்ட் திஸ் ஐலாண்ட் இஸ் ஹோம் டு த சென்டினல்ஸ் பீப்புள் அதாவது இந்த தீவு வந்து நம்ம யூனியன் பிரதேசத்தில் ஒன்று அடுத்து இந்த தீவு வந்து நம்ம பவளப்பாறை தீவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது வந்து இதில் வந்து சென்டினல் மக்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எந்த ஐலாண்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஜாவாண்டு சுமத்ரா தீவா அல்லது அந்தமான் அண்டு நிக்கோபார் ஐலாண்ட்ஸா அல்லது லக்ஸத் தீவா அடுத்தது ஸ்ரீலங்காவா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கான கரெக்டான விடை அந்தமான் அண்டு நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் ஃபோர்த்து கொஸ்டினு ஏ வாட்டர் ஃபால் விச் இஸ் சுச்சுவேட்டட் பிட்வீன் பார்டர் ஆஃப் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ஸ் அண்டு கர்நாடகா ஸ்டேட் அதாவது கர்நாடகா மாநிலத்துக்கும் தர்மபுரி மாவட்டத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஃபால் அதாவது அருவி வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதில் வந்து வட்டப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் சுருளி வாட்டர் ஃபால் ஹொகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் குற்றாலம் அப்படின்ட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் கரெக்டான விடை ஹொகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் அடுத்தது ஃபிஃப்த்து கொஸ்டின்னு இதில் வந்து பாம் வெடிக்கிற மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க சூஸ் த கரெக்ட் ஆன்சர் விச் டிஸ்கிரைப்ஸ் த எபோ பிக்சர் ஸோ இந்த இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து ரெய்னி சீசன் நேச்சுரல் டிசாஸ்டர் மான்சூன் மேன் மேட் டிசாஸ்டர் ஸோ அப்படின்ட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ரெய்னி சீசன்னா மழைக்காலம் இது பி வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னா இயற்கை பேரிடர் அடுத்தது மான்சூன்னால் பருவக்காற்று அடுத்தது மேன்மேன் டிசாஸ்டர்னால் மனிதனால் உருவாகக்கூடிய பேரிடர் அப்படின்ட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அணுகுண்டு இந்த மாதிரியெல்லாம் வெடிக்கிறது வந்து மனிதனால் நடக்கிற அந்த பேரிடர் தான் அப்போ ஏன்சர் வந்து ஆப்ஷன் டி மேன்மேன் டிசாஸ்டர் அடுத்தது சிக்ஸ்த்து கொஸ்டின்னு திஸ் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் ஷெட் தேர் லீவ்ஸ் டியூரிங் த ட்ரை சீசன் அதாவது இவ்வகை காடுகள் வந்து வறண்ட காலநிலையில் இலைகளை உதிர்த்து விடும் அது எந்த வகை காடுகள் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்வாம் ஃபாரஸ்ட் அப்படின்னா அலையாத்தி காடுகள் அடுத்தது டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னா இலையுதிர் காடுகள் அடுத்தது எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னா பசுமை மர காடுகள் அடுத்தது பிச்சாவரம் மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னா பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் கரெக்டான விடை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அதாவது இலையுதிர் காடுகள் அடுத்து பேஜ் நம்பர் தேர்ட்டி டூ செவன்த் கொஸ்டின்னு ஹோ ஏம் ஐ நான் யார் ஸோ இதில் வந்து ஐ ஆல்வேஸ் ஃபால் ஃப்ரம் கிளிஃப் அண்டு நெவர் கோ பேக் நான் வந்து மலையிலிருந்து வீழ்வேன் நான் பின்னோக்கி ஒருபோதும் செல்ல மாட்டேன் ஐ ஆட் ஆக்ஸிஜன் டு த வாட்டர் ரிசோர்ஸஸ் அதாவது நான் வந்து நீர்நிலைகளுக்கு ஆக்சிஜன் ஆதாரங்களாக விளங்குகிறேன் ஐ ஹெல்ப் த ஃபார்மர்ஸ் இன் இரிகேஷன் ஆஃப் கிராப் ஃபீல்ட்ஸ் நான் வந்து விவசாயிகளுக்கு உணவு பயிர்களை விளைவிக்கிறதுக்கு நீரை வந்து தரேன் ஐ ஹெல்ப் டு கீப் த ஈகோ சிஸ்டம் ரோபஸ்ட் அதாவது நான் வந்து சுற்றுச்சூழல் மண்டலத்தை வலுவாக்க உதவுறேன் இப்போ நான் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதில் வந்து ரெயின்ஃபால் வாட்டர் ஃபால்ஸ் ரிவர் பீச் இந்த நாளும் கொடுத்துருக்காங்க இதில் கரெக்டான விடை ரிவர் அப்படின்னா ஆறு அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் ஃபஸ்ட்டு வந்து கிளைமேட் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான விடை வந்து ஜென்ரலி prevailing weather conditions of region, air pressure, humidity etc. throughout the year. இயர் ஆண்டு முழுவதும் நிலவும் வானிலை காற்று ஈரப்பதம் ஸோ இதெல்லாத்தையும் நம்ம வந்து கிளைமேட் அப்படின்னு சொல்கிறோம் hot or ஹாட் ஆர் கோல்டு அதாவது அதீத வெப்பநிலை அன்று அதீத குளிர் ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது வெதர் ஸோ வெதர்னால் என்னன்னா டியூ டு எஃபெக்ட் ஆஃப் த சன் ஏர் ஆர் விண்ட் ஒரு இடத்தில் ஒரு நாளில் பதிவாகக்கூடிய வெப்பம் ஈரப்பதம் காற்று ஸோ இதெல்லாத்தையும் வெதர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது அட்மாஸ்பியர் ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து இந்த மிக்சர் ஆஃப் கேஸஸ் தட் சரவுண்டட் த எர்த் ஸோ இதுக்கான இது வந்து பூமியை சுற்றியில் வாயுக்களோட கலவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்மாஸ்பியர் அதாவது வளிமண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதுக்கு கீழே வந்து அதோட ஆன்சர் வந்து நம்ம எடுத்து எழுதிடணும் ஸோ கிளைமேட் டெம்பரேச்சர் வெதர் அட்மாஸ்பியர் இந்த நாளுக்கும் அதுக்கான மேட்ச் பண்ணதை எடுத்து நம்ம கீழே எழுதிடணும் அடுத்து பேஜ் நம்பர் முப்பத்தி மூணு ஆன்சர் த ஃபாலோயிங் மார்க் த ஸ்டேட் இன் த மேப் தி ஸ்டேட் லொக்கேட்டட் இன் த சவுத் ஆஃப் இந்தியா புள்ளிகேட் லேக் ஏஸ் சுட்சுவேட்டட் அட் த நார்த்தர்ன் எண்ட் ஆஃப் தி ஸ்டேட் அண்ட் கன்னியாகுமரி இஸ் த சதர்ன் மோஸ்ட் ட்ரெயில் ஆஃப் இந்தியா வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்டேட் அண்டு மார்க்கெட் இன் த மேப் அதாவது இந்த இது ஒரு மாநிலம் இது வந்து இந்தியாவோடய தென்பகுதியிலும் இருக்குது இதில் வந்து பழவேற்காடு ஏரி வந்து இந்த மாநிலத்தோட வடபகுதியில் இருக்குது கன்னியாகுமரி வந்து தென்கோடி முனையில் இருக்குது ஸோ இதோட மாநிலத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதோட மாநிலத்தோட பேர் நம்ம தமிழ்நாடு ஸோ அதுக்கான ஆன்சரை வந்து நம்ம இந்த மேப்பில் குறிச்சிடணும் அடுத்தது பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோர் செகண்ட் கொஸ்டின்னு ஸோ த ஃபாலோயிங் நெய்பரிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இந்தியா பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் இந்தியா ஸோ அதில் வந்து தமிழ்நாட்டோட அண்டை மாநிலங்களை வந்து நம்ம இந்த மேப்பில் குறிக்கணும் கேரளா ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா ஸோ அதில் மேப்பில் வந்து குறிச்சிருக்கிறோம் எல்லோ கலரில் இருக்கிறது பிரதேஷ் அடுத்து கர்நாடகாவுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் குறிச்சிருக்கிறோம் அடுத்தது கேரளாவுக்கு வந்து கிரீன் கலரில் குறிச்சிருக்கிறோம் ஸோ இதை பார்த்து உங்களோட மேப்பெலாம் குறிச்சிருங்க பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர்த் ரோமல் லெட்டர் ரைட் த நேம் ஆஃப் த சீசன் இந்த கரெக்ட் காலம் அதாவது இந்த பருவ காலங்களை வந்து நம்ம கரெக்டாக குறிக்கணும் ஸோ அதை மந்த்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான சீசன் வந்து நம்ம குறிக்கணும் ஃபஸ்ட்டு ஜான்வரி டு ஃபெப்ரவரியில் என்ன சீசன் அப்படின்னா வின்டர் அடுத்தது மார்ச் ஏப்ரல் மேல சம்மர் அடுத்தது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் சவுத் வெஸ்ட் மான்சூன் அடுத்தது நாலாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் ஃபைண்ட் அவுட் த இயர் ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் ஏர் சர்வீஸ் ஆஃப் ஆசியா வாஸ் இனாக்ரேட்டட் பை இந்தியா இன் த இயர் ஸோ இதுக்கான ஆன்சர் நைன்டீன் ஃபோர்டீன் அடுத்த ரெண்டாவது கொஸ்டினே சென்னை மெட்ரோ ரயில் வாஸ் ஸ்டார்ட்டட் இன் த இயர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அடுத்த தேர்ட் கொஸ்டின்னு ராயபுரம் ஸ்டேஷன் இன் தமிழ்நாடு வாஸ் பில்ட் இன் த இயர் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் த ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் வாஸ் லைட் பிட்வீன் மும்பை டு தானா இன் டேஷ் ஸோ இதுக்கான ஆன்சர் எயிட்டீன் டூ ஃபிஃப்டி த்ரீ அடுத்தது பேஜ் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் ஒர்க் சீட் நம்பர் சிக்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் விச் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் அதாவது மிக விரைவாக போகக்கூடிய போக்குவரத்து முறை இது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதில் ட்ரெயின் ஷிப்பு பஸ்ஸு ஏரோப்ளேன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் ஏரோப்ளேன் அடுத்து பேஜ் நம்பர் தேர்ட்டி செவன் செகண்ட் கொஸ்டின் சர்க்கிள் த வேர்ட்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் கனட் பி ஃபவுண்ட்இன் த கிவன் வேர்ல்ட் கிரேட் ஸோ இதில் வந்து காரு பஸ்ஸு வேன் ஷிப் போட் ட்ரெயின் மெட்ரோ ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாத்தையும் நம்ம குறித்தோம்னா எது வந்து இதில் இல்லாதது இந்த பெர்டிகுலர் இல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ இதில் வந்து கார் பஸ்ஸு வேனு ஷிப்பு போட்டு ட்ரெயின் மெட்ரோ இதெல்லாமே குறிச்சிட்டோம் இல்லாதது எப்படின்னா எது அப்படின்னா ஏரோப்ளைனும் ஹெலிகாப்டரும் அடுத்து தேர்ட் கொஸ்டின் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஹைவேஸ் ஆர் டு ரெடியூஸ் த டிஸ்டன்ஸ் அண்டு டைம் பிட்வீன் த ஃபோர் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா விச் ஆஃப் த ஃபாலோயிங் நேஷனல் ஹைவேஸ் கனெக்ட் டு த ஃபோர் மெட்ரோ சிட்டிஸ் ஆஃப் இந்தியா டெல்லி மும்பை கல்கத்தா அண்டு சென்னை அதாவது சாலைகள் வந்து இந்தியாவோடய ஒரு முக்கியமான போக்குவரத்து முறை இதில் வந்து நெடுஞ்சாலைகள் வந்து அதோட முக்கிய நோக்கம் வந்து நேரத்தையும் தூரத்தையும் குறைக்கிறது இந்தியாவில் வந்து நான்கு மெட்ரோ நகரங்கள் வந்து இருக்குது ஸோ அதை இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நேஷனல் ஹைவே ஃபார்ட்டி ஃபோர் நேஷனல் ஹைவே ஃபார்ட்டி செவன் நேஷனல் ஹைவே ஃபிஃப்டீன் கோல்டன் குவாட்ரி லேட்ரல் இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் கரெக்டான விட வந்து கோல்டன் குவாட்ரி லேட்ரல் ஸோ இதுக்கான அர்த்தம் வந்து தங்க நாற்கர சாலை அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் தெர் ஆர் நியூமரஸ் அட்வான்டேஜஸ் இன் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் இன் கம்பேரிசன் டு அதர் மோட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் அவுட் சில வந்து நிறைய நன்மைகள் வந்து சாலை போக்குவரத்தில் இருக்குது ஸோ எது வந்து இதிலிருந்து வேறுபட்டது அப்படின்னு கேட்குறாங்க சர்வீஸ் இன் ரூரல் ஏரியாஸ் டோர் டு டோர் சர்வீஸ் ஃப்ரீக்குவெண்ட் ஆக்சிடென்ட் அண்டு டவுன்ஸ் ஃப்ளெக்சிபிள் சர்வீஸ் ஸோ இதில் வந்து கரெக்டான விட வந்து ஃப்ரீக்குவெண்ட் ஆக்சிடென்ட்ஸ் அண்டு பிரேக் டவுன்ஸ் மற்றது மூணுமே இதோட ரோட் ட்ரான்ஸ்போர்ட்டோட நன்மைகள் ஸோ இது மட்டும்தான் வேறுபட்டிருக்குது ஆப்ஷன்ஸே மட்டும்தான் வெதிர்பட்டிருக்கு அடுத்தது தேர்ட்டி எயிட் பேஜ் நம்பர் ஃபிஃப்த் கொஸ்டின்னு ஏ நெட்ஒர்க் ஆஃப் ட்ரங்க் ரோட்ஸ் விச் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் மேனேஜ் பை என்ஹெச்ஏஐ அதாவது சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுற ரோடு வந்து இது அப்படின்னு கேட்குறாங்க அதில் பைபாஸ் ரோடு சர்வீஸ் ரோட்ஸு நேஷ்னல் ஹைவேஸ் அவுட்டர் ரிங் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் கரெக்டான விடை வந்து நேஷனல் ஹைவேஸ் அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டினு த ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் ஃபார் த மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் அதாவது மாவட்ட சாலைகளுக்கு வந்து எந்த இது வந்து நிர்வகிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபெட்ரல் கவர்மெண்ட் நேஷனல் ப்ராவிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் கரெக்டான விடை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது மாநில அரசு ஸோ அது மேட்ச் த ஃபாலோயிங் ஸோ இதில் வந்து போக்குவரத்து முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு ஏல் இருக்கிறது ரயில்வேஸ் பீல் இருக்கிறது ரோட்வேஸ் சீல் இருக்கிறது வாட்டர்வேஸ் டீல் இருக்கிறது ஏர்வேஸ் அடுத்து பேஜ் நம்பர் தேர்ட்டி நைன் செகண்ட் கொஸ்டினு த கிராண்ட் ட்ரங்க் ரோட்ஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் ஆஸ் டேஸ் ஸோ அதுக்கான ஆன்சர் என்ஹெச் ஒன் அண்டு என்ஹெச் டூ அடுத்து தேர்ட் கொஸ்டினு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் விச் டிஸ்கிரைப்ஸ் த பிலோ ஃபிச்சர் ஸோ கீழே இருக்கக்கூடிய பிக்சர் வந்து எதை வந்து காமிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதில் வந்து இந்த போக்குவரத்து முறைகளை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒட்டகம் நாய் மாடு அப்புறம் கழுத இந்த ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து முறைகளை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மோட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் அடுத்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி தேர்ட் ரோம் லெட்டர் லுக் அட் த பிக்சர் அண்ட் த கரெக்ட் ஆன்சர் ஸோ இது வந்து நீராவில் கூடிய ரயிலு ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து த ட்ரெயின் ரன்ஸ் வித் த பவர் ஆஃப் டேஸ் ஸோ இந்த ரயில் வந்து எதால் வந்து இயங்குது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் ஸ்டீம் எஸ்டிஇஏஎம் ஸ்டீம் அப்படின்னா நீராவி அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின்னு இந்த ட்ரெயினோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் அடுத்தது மூணாவது பிக்சரில் இந்த ட்ரெயின் வந்து எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு வரைக்கும் போகுது அப்படின்னு கேட்குறாங்க இந்த ட்ரெயின் ரன்ஸ் ஃப்ரம் டேஸ் டு டேஸ் ஸோ சென்னை சென்ட்ரல் டு நியூ டெல்லி அதுதான் ஆன்சர் அடுத்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒன் அன்ஸ்கிராம்பிள் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் ஸோ எல்லாம் பிக்சர் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான அந்த நேம் வந்து மாறி மாறி இருக்குது எழுத்துக்கள் வந்து மாறி மாறி இருக்குது அதை வந்து கரெக்டாக நம்ம எழுதணும் ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஹெலிகாப்டர் ரெண்டாவது இருக்கிறது ட்ராம் அடுத்து மூணாவதாக இருக்கிறது பேராஷூட் நாலாவதாக இருக்கிறது பைசைக்கிள் அஞ்சாவதாக இருக்கிறது ஆம்புலன்ஸ் அடுத்தது பேஜ் நம்பர் ஃபார்ட்டி டூ டுவெல்த் கொஸ்டினே மார்க் ஃபோர் மெட்ரோ சிட்டிஸ் ஆஃப் இந்தியா விச் வாஸ் கனெக்டட் பை நேஷனல் ஹைவேஸ் கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ஸோ அதாவது தங்க நாற்கர சாலை ஸோ அதை இணைக்கக்கூடிய இந்த நான்கு சிட்டிகளை வந்து நம்ம இந்த இந்திய மேப்பில் குறிக்கணும் ஸோ இல்லை வந்து நியூ டெல்லி ரெண்டாவது மும்பை மூணாவது சென்னை நாலாவது கொல்கத்தா ஸோ அதை வந்து நம்ம அந்த மேப்பில் குறிச்சிடணும் ஸோ இது பார்த்தோம்னா ஒரு நாற்கர வடிவத்தில் இருக்கும் இந்த நாலு சிட்டிஸையும் நம்ம இணைச்சோம்னா நாற்கர வடிவத்தில் இருக்கும் ஓகே அனைவருக்கும் நன்றி